சீனாவில் 100 கிலோகிராம் பார்பெல் விழுந்ததில் 25 வயது ஆடவர் ஒருவர் கழுத்து உடைந்து பரிதாபமாக உயிரிழந்தார். அச்சம்பவம் தொடர்பான 29 வினாடி காணொளி வைரலானதை அடுத்து அது பலரது கவனத்தை பெற்றது. உடற்பயிற்சி நிலையத்தில் பழுதூக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஜாங் எனும் அந்த ஆடவர் 100 கிலோகிராம் எடை கொண்ட பார்பலை தூக்க முடியாமல் திணறும் காட்சிகள் அந்த காணொளியில் இடம்பெற்றுள்ளது. இரு புறங்களிலும் தலா 50 கிலோகிராம் பழு சேர்க்கப்பட்டிருந்த அந்த பார்பெல் திடீரென ஜாங்கின் நெஞ்சில் விழுந்து பின்னர் உருண்டு சென்று கழுத்தை நெருக்குகிறது. அந்த பார்பெல் பிடியிலிருந்து தப்ப ஜாங் சுமார் 25 வினாடிகள் போராடுகிறார். எனினும் பின்னர் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. சுமார் 1 நிமிடத்திற்கு பின்னரே ஜாங்கின் நிலையை உணரும் அருகில் இருந்தவர்கள் அவருக்கு உதவ ஓடி வருகின்றனர். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் இறந்து விட்டதை பின்னர் மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அதிக எடை கொண்ட பார்பெலை ஜாங் ஏன் தூக்க முயன்றார் என்பது தெரியவில்லை. போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளது. கடந்த ஜூலையில் இந்தோனேசியா பாலியில் இதேபோல அதிக எடையிலான பார்பெலை தூக்க முயன்ற உடற்பயிற்சியாளர் ஒருவர் கழுத்து உடைந்து உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.